வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரொம்ப ஈஸியான முறையில் போட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான லென்த்து 14 ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்கு 15 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோட் போட்டுக்கலாம். அடுத்தது 7 இன்ச் தையலுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அதே 7 இன்ச்சை கீழே மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும். இது 36 பிளவுஸு, அப்போ 9 நாளாக பிரித்தா அதோட 1 இன்ச் ஈசல் அனுசிட்டு 10 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு தையலுக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை அதை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டுருவோம். இதில் பாதியம் 3.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் இந்த நம்ம உடம்பு மார்க் பண்ணுற இடத்துல கொண்டாந்து இதை அப்படியே கவு சேர்த்து விட்டுறணும். மேலேருந்து 1.5 இன்ச் ஷோல்டர் ஸ்லாண்டிங் கொடுத்துட்டு 3.5 இன்ச் கூட வச்சுக்கலாம் போட்னெக் மாதிரி. இந்த இடத்துலருந்து 4.5 இன்ச் இறக்கிட்டு இதை அப்படியே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த 6 தான் ஆக்சுவல் ஷோல்டர். இப்போ நம்ம இந்த இடத்த வந்து இதோட சேர்க்கணும். அங்கேருந்து கோவ் மாதிரி கொடுத்துடணும். இது ஃபுல் ஷோல்டர் வைக்கல நம்மளுக்கு 7 வரும். இதே வந்து டீப் நெக் வைக்கல நம்மளுக்கு 6 வரும். அப்போ மேலேருந்து, அதாவது இந்த மேலேருந்து தையலுக்கு போக 6 இன்ச் மார்க் பண்ணி டீப் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பிறகு நம்ம 1.5 இன்ச் கேப் போட்டுட்டு 11 இன்ச்க்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கர்வ் கொடுத்துட்டோம்னா இது பிரின்சஸ் கட்டு. இப்போ இதில் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நம்ம வந்து இந்த தையல் 1.5 இன்ச் போயிடும். இல்லை நம்ம துணி இருந்தால் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் இந்த மேலே ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இதை கட் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆமோவில் மட்டும் ஒரு 1.5 இன்ச் குடஞ்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இங்கேருந்து அடியாகல 6.5, மேலேயும் 6.5. அப்போ மேலேருந்து நம்ம 36 சைஸ், அப்போ 3.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு கர்வ் கொடுத்து இதோட சேர்த்து விட்டுறணும். அப்போ கீழே வந்து நம்மளுக்கு 6.5 வேணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்து இதை அப்படியே மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடம் சரியாக வந்துடும்.